ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்பனை நாமத்தினால் வந்திருக்கிற பிள்ளைகளை மீண்டும் ஒரு விசை கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. I invite each and everyone in the precious name of Lord and Savior Jesus Christ for this first service of the September month. ஹல்லேலூயா. இந்த நாளும் மிக விரைவாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்குள்ளாக கடந்து போவோமாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36:38 திருப்பிக் கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். Turn our scripture to the promised word for this September month from Ezekiel 36:38. You can see from this verse the Lord spoke through the prophet Ezekiel to the people of Israelites. அந்த வசனத்துல ஒரு எடுத்துக்காட்டாக முதல் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பண்டிகை காலங்களிலே எருசலேமிலே பரிசுத்தமனப்பட்ட வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ என்று பார்க்கிறோம். You can see from the first part it says that in the times of festival the people are gathered together and there are many people are there. Hallelujah. அருமையான தேசமே, உங்கள் எழுத்தின் பிரகாரமாக சொல்லும்போது நம்ம சபையில கூட நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர் என்று சொல்லும்போது பண்டிகை காலங்களிலே அநேக ஜனங்கள் வருகிறவர்களாக இருப்பார்கள். Even in our churches we see that if we say that we have a Christmas or New Year celebration there will be more people than what we see on Sundays. Hallelujah. ஆண்மையாகவே நம்ம சபையில எல்லா நாட்களுமே அதிகமான மக்கள் வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில சபைகளை பார்க்கும்போது மற்ற காலங்களிலே ஆட்களே வரமாட்டாங்க, ஆனா உண்மையா கிறிஸ்மஸ் நியூ இயர் என்று பார்க்கும்போது அநேக ஜனங்கள் வந்து விடுவார்கள். Hallelujah. So our church is a very blessed church. You can see even Sundays or any services that a lot of people are coming, but in some places around the world you see only in Christmas and New Year the church is filled with people. அப்போ நிறைய பேர் வந்தவன மற்றவங்களுக்கு நினைப்பாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஹalleluya, ஏதோ விசேஷிதமா இருக்கு போலக்கே, அநேகர் வந்திருக்கிறார்களே என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். Then when they see the crowd, so many people gathered on this special day, others are surprised to see why there are so many people in this church today. Hallelujah. இப்ப நம்ம வாழ்க்கைக்குள்ளாக சொல்றாரு ஹalleluya ஆண்டவரே, அப்படியே அவாந்தரமா இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். ஆமென். Hallelujah. So that's how the word says here, the same way so shall the ruined cities be filled with flocks of men. Hallelujah. அருமையான தேசமே, அந்த இடத்துல பார்க்கும்போது அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் பாழாய் போன பட்டணங்கள் Hallelujah நிரப்பப்பட்டதாக காணப்படும். Hallelujah. Dear children of God, you can see the word is very clear, so shall the ruined cities be filled with flocks of men. Hallelujah. இதுவரை நம்ம வாழ்க்கையில உண்மையாக அப்பேற்பட்ட சந்தோஷம் இருந்திருக்காது, அப்பேற்பட்ட மகிழ்ச்சி இருந்திருக்காது, பாழாய் போனதாக இருக்கும். உண்மையாகவே இந்த காலவேளை சொல்றாரு, பாழாய் போன உன் வாழ்க்கையே Hallelujah, உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையே Hallelujah, கர்த்தர் செழிப்பாக நிரம்புள்ள ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். Hallelujah. So far in my life, in our life also, it has been ruined by many things, it has been spoiled. We don't see much blessings in our life, but this morning, this September, the promised word is for you and each and everyone to receive it, that everything which is ruined will flourish like the flock of the men. காலையில அந்த காலையில அன்பு பிள்ளை உன்னுடைய பேர் ஒருவேளை தொலைந்து போயிருக்கலாம், உன்னுடைய குடும்பம் ஒருவேளை தொலைந்து போயிருக்கலாம், அல்லது உன்னுடைய வேலை உண்மையாகவே தொலைந்து போயிருக்கலாம், உன்னுடைய உண்மையாக சுக சரீரங்கள் தொலைந்து போயிருக்கலாம், உன்னை செய்யற பிசினஸ் வேலைகள் உண்மையாகவே தொலைந்து போயிடலாம். எதுவாக இருந்தாலும் தொலைந்து போனதை பாழாய் போனதை நிறைவான ஆசீர்வாதத்தினால் இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவ நிரப்ப வல்லவராக. Hallelujah. So dear children of God, even in your life that your name is spoiled but your family has been ruined, your family husband and wife also, children also been ruined, your work is ruined, your health and your business been spoiled, but this morning the word comes to you, whatever it is spoiled it will be turned to a fullness of blessings. Hallelujah. கரங்களை வைத்து அல்லேலூயா என்று சொல்லுவோம். Hallelujah. நிறைவான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புகிறவராக இருப்பார். Hallelujah. So the Lord is
mighty and powerful to fill everybody with the fullness of his blessings. Hallelujah. நிறைவான ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு சொல்லி அப்படியே அந்த அதே ஏசாயா 36ஆம் அதிகாரத்துல ஒரு ஐந்து விதமான காரியங்களை காலவெல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. Hallelujah. So this morning, what is the fullness of blessing the Lord has rendered for us this month? From the same chapter, from this verses, the Lord is going to speak to all of us. முதலாவதாக ஏசாயா 36ஆம் அதிகாரத்துல 34ல இருந்து 36 வரைக்கும் படிக்கும்போது 34ஆம் வசனம் சொல்கிறது, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். ஆமென். Hallelujah. The first one we see from Ezekiel 36 verse 35, it says the desolate land shall be tilled instead of lying desolate in the sight of all who pass by. Hallelujah. பாழாக்கப்பட்டதை எல்லார் மனுஷரும் பார்க்குறாங்க. Hallelujah. எல்லாருக்கும் தெரியுது, ஐயோ இந்த குடும்பம் இப்படி போயிடுச்சே, Hallelujah. இந்த மனிதன் இப்படி போயிட்டானே, Hallelujah. இவன் இப்படி போயிட்டானே, பாழாய் கிடக்கிறதை எல்லாரும் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். Amen. You can see from this verse, the thing has been spoiled or ruined. It is very desolate. Everyone around us are seeing that we are very desolate. Hallelujah. எல்லாருடைய கண்களுக்கு உண்மையாகவே அது ஒரு இலக்காக இருக்கலாம். Hallelujah. அவளுக்கு ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் அருமையான தேவன் பாழாய் போனதை கர்த்தர் சொல்கிறார், Hallelujah. பயிரிடப்படுகிறதாக காணப்படும். Amen. Hallelujah. For everybody's eyes, whatever we lost, whatever we have a desolate situation, the Lord is speaking this morning, everything will be turned and it will be tilled and will receive the full blessings. Hallelujah. From the Lord. 35ஆம் வசனத்தை பார்க்கும்போது பாழாய் போனது எவ்வாறாக மாறுமாம், பாழாய் கடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் என்றும், அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாக இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். Hallelujah. How the desolate land will be tilled, we see from verse 35. So they will say, this land that was desolate has become like the Garden of Eden, and the wasted, desolate and ruined cities are now fortified and inhabited. Hallelujah. மனிதர்கள் பேசுவார்கள், உங்கள் சுற்றில் இருக்கும் மனிதர்கள் பேசுவாங்க, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இப்படி இருந்தானே, ஒன்றுமில்லாமல் இருந்தானே, கர்த்தர் உண்மையாகவே இவனை ஆசீர்வதித்தார். Hallelujah. So people around you, they might know well, until the month of August, it was nothing, it was so desolate, but this September month, you can see, the Lord God tilled them and he received the full blessing from the Lord. Hallelujah. என்ன சொல்லுவாங்கன்னா, இவனால நடக்கல, இவனோடு இருக்கிற கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தார். Hallelujah. What the people around us might say is that it is not on his own strength, but it is from the Lord, the creator has blessed him to be like that. Hallelujah. முதல் ஆசீர்வாதம், மர்மியான தேவன் உன்னை சுற்றிலும் உள்ள மனிதர்கள் தேவனை புகழ்வார்கள். Hallelujah. As the first blessing for this new September month is people around you will exalt our Lord. Hallelujah. உன் மூலமாக உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதத்தின் மூலமாக உன்னை சுற்றிலும் இருக்க ஜனங்கள் தேவனை புகழ்ந்து பாடுவார்கள். Hallelujah. So the Lord has done a great mighty things in our life. By seeing this, the people around us will praise the Lord and they will exalt our Lord. Hallelujah. ஒரு வார்த்தைகள் வரும்போது கரங்களை பற்றி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? Hallelujah. அப்படியே பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். Hallelujah. Every word when you receive it, you say amen and you receive the blessing from the Lord. Hallelujah. இரண்டாவதாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராக ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்கள் குடியேறிவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். Hallelujah. For the second blessing we see from the same chapter verse 33 says, thus says the Lord God, on the day that I cleanse you from all your iniquities, I will also enable you to dwell in the cities and the ruins shall be rebuilt. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, அவாந்தரமான ஸ்தலங்களை நானே கட்டுகிறவனாக இருப்பேன். Amen. Hallelujah. Dear children of God, you can see the Lord says very clearly, whatever the ruined places, the Lord he himself will build it back. Hallelujah. பாழாய் போனது, நம்ம வாழ்க்கையில பாழாய் போனது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் உனக்காக பாழாய் போனதை பயிரிடும் நிலமாக மாற்றுவேன். Hallelujah. பாழாய் போனதை செழிக்கும் இடமாக நான்
மாற்றுவேன். ஹalleluya. So for our own strength we can't do anything what is ruined in our life. Only the Lord says very clearly that he is there to rebuild it and he will allow us to dwell in that city. ஹalleluya. நீங்க முன்னுக்கு இருந்த படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நேரத்துல பயிரிடவே முடியாது. அது காஞ்சி போன வனாந்திரமாக காணப்படும். ஆமென். ஹalleluya. If you saw the if you see the picture shown here that there is it is very dry land. It's like a desert. ஹalleluya. உங்களால மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமே இருக்காது. எல்லாம் சொல்லுவாங்க இவன் பிரயோஜனமற்றவன் அல்ல பாழாய் போனவன் என்று சொல்லுவார்கள். Hallelujah. When they see us, they will say he is nothing, useless, nothing comes good from him. They will say all sort of sarcastic words on us. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ற உன் பாழாய் போனதை நானே கட்டுகிறவராக இருப்பேன். Hallelujah. Dear children, but the Lord says indifferently, but whatever it is ruined in your life, he will rebuild it back. Hallelujah. இரண்டாவதாக தேவன் தாமே பாழாய் போனதை கட்டுவார். Hallelujah. So second blessing is that our Lord will build your ruined places. Hallelujah. எத்தனை பேர் உண்மையாகவே சந்தோஷத்தோட Hallelujah என்று சொல்வீங்க. Hallelujah. அந்த ஆவியானோட பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. Hallelujah. பாழாய் போனதை எதுவாக இருந்தாலும் தேவன் அதை கட்டுகிறவராக இருப்பார். Hallelujah. So dear children, you can see whatever ruined in your places in your life, our Lord will rebuild it back. Hallelujah. சங்கீத ஏசாயா 36:9-10 நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்க. வீட்டில் போய் படிங்க. அல்ல அவரே உங்க பக்கத்திலே இருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து பயிரிடும் நிலமாக மாற்றுவார். ஆமென். Hallelujah. Ezekiel 36:9-10 you can go home and read that he is there together with us. He will till and he sown to make all the ruined places flourish. Hallelujah. நீங்க சொல்லலாம் அந்த பாழாய் போனதை கட்டுவார் கட்டுவார் அந்த பாச சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. Hallelujah. ஒண்ணு நடக்கிற பாடு ஒண்ணு இல்லையே. Hallelujah. Hallelujah. You might be saying that every time pastor used to tell the ruined places will rebuild but nothing is happening in my life. Hallelujah. அருமையான தேவனே, எசேக்கியேல் 12:28 படிக்கும் பொழுது எசேக்கியேல் 12:28 சொல்கிறது, ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தாமதிப்பதில்லை. Hallelujah. So Lord spoke very clearly, it's not going to delay anymore and he's going to do it quickly and it will happen in the September month for us. Hallelujah. Paul alagaga Romar 9:28 paarkumbodhu Romar 9:28 paarkumbodhu avar neediyode seekramai thammude kaaryathe niraiveetruvar. Hallelujah. Kathar bhoomiyile seekramagave kaaryathe niraiveetri mudipar endru Yesaya Israelarai kurithu sollugiran endru paarkirom. Amen. Hallelujah. That's how Paul says beautifully in Romans 9 verse 28, he says that for he will finish the work and cut it short in righteousness because the Lord will make a short work upon the earth. Hallelujah. இந்த இரண்டு இடங்களை பார்க்கும் சீக்கிரமாக சீக்கிரமாக தேவன் செய்கிறவராக காணப்படுவார். Hallelujah. From these two verses we see the Lord will do a quickly that whatever ruined places ruined the things in our life he will rebuild it back quickly. Hallelujah. செலவெல்ல வசனங்களை கேட்போம். அருமையான தேவன் நமக்கு அவ்வளவாக விசுவாசம் இல்லாத காரணத்தினால தாமதத்தை பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். Hallelujah. Sometimes we might receive the word but we don't have the faith. That is the reason why there is a delay, because it is caused by Satan. நீங்க மாதம் மாதமாக வெயிட் பண்ணலாம், வருஷம் வருஷமாக வெயிட் பண்ணலாம். இந்த காலவெல்ல கர்த்தர் சொல்கிறார், Hallelujah, நான் அதை தீவிரமாக கட்டுவேன், தாமதிப்பதில்லை. You might be waiting for a month, you might be waiting for a year to receive the blessing, but this morning the Lord is assure that each and everyone the ruined places will be built quickly without any delays. Hallelujah. அல்ல மூன்றாவதாக தேவன் பாழாய் போனதை தீவிரமாய் கட்டுவார், தாமதம் வருவதில்லை. Hallelujah. So third blessing for this morning is ruined places will be built up quickly and no more delays. Hallelujah. நான்காவதாக அருமையான தேவனுடைய எசேக்கியேல் 36:29-32 படிக்கும் பொழுது 29வது வசனம் சொல்கிறது, உங்கள் அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி என்று பார்க்கிறோம். Hallelujah. So fourth blessing we see from Ezekiel 36:29 says, I will deliver you from all your uncleannesses. I will call for the grain and multiply it and bring no famine upon you.
ஹாலேலூயா. 10-ஆம் வசனம் 30-ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். Verse 30 says, and I will multiply the fruit of your trees and the increase of your fields so that you need never again bear the reproach of famine among the nations. ஹாலேலூயா. 36-ஆம் அதிகாரத்தின் 29-ஆம் 29-ஆம் வசனத்தை படிக்கும்போது, பஞ்சத்தை கட்டளையிடாமல் ஹாலேலூயா கோதுமையை வரவழைப்பீர்கள். Amen. Hallelujah. If you see from verse 29, you see that it says that he will not bring any famine in our life, but he will also make the grain grow and multiply in our life. Hallelujah. இந்த பஞ்சம் எதை காட்டுகிறது என்றால், அருமையான தேவனே, இந்த உலகத்துல நடக்கிற எகானமி கிரைசிஸ உண்மையாகவே நமக்காக உரைக்கிறதாக இருக்கிறது. Hallelujah. So dear children, God, the famine talking about here is the current situation we have around the world, the economic crisis. Hallelujah. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, அருமையான தேவனே, 2024-ஆம் ஆண்டுல Hallelujah அநேகர் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். Hallelujah. You believe or not, in 2024 there are many families, many people have lost their job. Hallelujah. சிங்கப்பூர்ல மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாக அநேகர் வேலை இழந்து போயிருக்கிறார்கள். அநேக கம்பெனி மூடப்பட்ட குறுகப்பட்ட சூழ்நிலையாக காணப்படுகிறது. Not only in Singapore but around the world, there are many people, they slim down the workforce and there some of the companies also been closed down. Hallelujah. அருமையான தேவனே, ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் உன் சம்பளத்தை நான் பெருக்குவேன். Amen. Hallelujah. But the Lord says this morning is that the whole world might have famine but your salary I will increase. Hallelujah. 30-ஆம் வசனத்துல பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை நீ அடைவதில்லை. Amen. Hallelujah. The 30 verse says very clearly, you need never again bear the reproach of famine among the nations. Hallelujah. காலவேல கேட்டுக்கொண்டு கர்மியான தேசமே, 3-4வதாக தேவன் கையின் பிரயாசத்தை அதிகரிக்கிறவராக காணப்படுவார். Hallelujah. So the fourth blessing is that we are all going to receive it. Works of your hands will be increased. Hallelujah. அருமையான தேசமே, உண்மையாகவே இந்த மாதத்திலிருந்து உண்மையாகவே கர்த்தர் உங்கள் சம்பளத்தை உயர்த்துகிற தேவனாக இருப்பார். Hallelujah. So dear children, God, from this month you can see the Lord will make your salary increase. Hallelujah. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு பாஸ்டர். Hallelujah. உண்மையா பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. Hallelujah. நடக்குமான்னு தெரியலையே. Hallelujah. My dear brothers and sisters, உண்மையாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். Amen. Dear children, God, some may be thinking, some may be saying, to hear it is very nice to hear the blessings, but once the Lord says, it will never return void and he will make it happen. Hallelujah. Ezekiel 12:28 padichomla, avar vaarthai oru bodhum tharaiyil veluvathilla. Hallelujah. Avar vaarthai oru bodhum kettu povathilla, adai seekramaga theeviramaga na niraivetruven endru un janangalukku sol. Amen. As we see in Ezekiel 12:28, there shall none of my words be prolonged anymore, but the word which I have spoken shall be done, said the Lord God. Hallelujah. 36:8 la unga company paatha andru solraar paarenga. Hallelujah. Ezekiel 36:8, nee endha company la vela senjalo unga company paatha andru solraar, Israel malaigale ungal koppugalai vittu en janamaga Israelukku ungal kanigalai kodupeergal avargal samibamai vandu vittargal. Hallelujah. So wherever company you work, the Lord is speaking to your company. In 36:8 it says, but you, O mountains of Israel, you shall shoot forth your branches and yield your fruit to my people Israel, for they are about to come. Hallelujah. சொல்ற ஆண்டவரே, உன் கம்பெனி சிஓஇ, Hallelujah, உன் கம்பெனி மேனேஜர், Hallelujah, என் ஜனங்களுக்காக நீ உன் கொப்புகளை விடுவாயாக. Hallelujah, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன், என் ஜனங்களின் கையின் பிரயாசத்தை நான் அதிகரிக்க போறேன். Hallelujah. So the Lord God is speaking to the CEO and also the managers in your company. Oh, mountains of Israel, you shall shoot forth your branches and yield your fruit, because his children's are working in your company and they're going to receive the increase in their life. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை வச்சு அல்லேலூயா என்று சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. கர்த்தர் சொன்னால் அது ஆகும். Amen. Whoever faithful people sitting here, can we say Amen and Hallelujah? Hallelujah. You will receive it in Jesus' name. Hallelujah. 5வதாக அருமையான தேவனே, எசேக்கியேல் 36:28 சொல்கிறது. எசேக்கியேல் 36:28, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நாங்கள் உங்கள் தேவனாயிருந்து. Hallelujah. We see from the fifth blessing from same chapter 36 verse 28,
then you shall dwell in the land that I gave to your fathers. You shall be my people and I will be your God. Hallelujah. அருமையான தேவசனமே, உண்மையாகவே இது வந்து நான் உண்மையாக இந்த வசனத்தை எடுக்கும்போது எல்லா டீனேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹல்லேலூயா, எல்லா சின்ன பிள்ளைங்க ஹல்லேலூயா, உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். Hallelujah. So when I was meditating the word, it is mostly for the teenagers sitting here and the youth and the children. It's a promise word for you. Hallelujah. நான் உங்க அப்பா அம்மாவே ஹல்லேலூயா வெரி வெரி தேசத்துல இருந்தாங்க, அவங்கள இந்த தேசத்துக்கு தான் கூட்டி கொண்டு வந்தேன். Ah, Hallelujah. So what I did was I brought your parents, they were in different places around the country, around the world, but I brought them to Singapore. Hallelujah. உங்க அப்பாவை அம்மாவை நான் கொண்டு வந்ததனால நீ இங்கே தான் குடி இருப்பாய். Hallelujah. Since I brought them from other parts of the world to Singapore, you shall dwell in this land. Hallelujah. Hallelujah. பெரியவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Amen. நம்முடைய பிள்ளைகள் இங்கே குடி இருக்கும்படியாக தேவன் கிருபை கொடுப்பார். Hallelujah. So the Lord God will give us a grace for our children to dwell in this land we live. Hallelujah. 10th vasanam solugirathu 36 10 solugirathu naan ungal mel israel vamsamaga manushar yavarin varthika panuven pattanangal kudiyetrapadum avandramana sthalangal kattapadum. Amen. Hallelujah. In 36th chapter verse 10 it says, I will multiply men upon you, all the house of Israel, all of it, and the cities shall be inhabited and the ruins are rebuilt. Hallelujah. Cost of living evlo adhigamaanalo the kaalavil katha solugira. Hallelujah. பிள்ளைகள் இங்கே குடியிருக்க பண்ணுவேன். எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் உன் பிள்ளைகளை நாங்கள் குடியிருக்க பண்ணுகிற தேவனாக இருப்பார். Whatever the cost of living might increase, but the Lord God says very clearly, your children will dwell in this land, he will tilled and sown the desolate land. Hallelujah. ஐந்தாவதாக உன்னை கொண்டு வந்த இடம் குடியிருப்பாக மாறும். Amen. Hallelujah. As a fifth blessing, the place I brought you will become your dwelling place. ஐந்து விதமான ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அருமையான தேவசனமே, பாழாய் போனது செழித்திருக்கும். Hallelujah. We have seen so far five kinds of blessings, ruined will be flourished. முதலாவதாக உன்னை சுற்றிலும் உள்ள மனிதர்கள் தேவனை புகழுவார்கள். As the first blessing is people around you will exalt our Lord. அல்லாஹ் இரண்டாவது தேவன் தாமே பாழாய் போனதை கட்டுவார். ஆமென். The second blessing is our Lord will build your ruined places. மூன்றாவதாக தேவன் பாழாய் போனதை தீவிரமாய் கட்டுவார், தாமதம் வருவதில்லை. ஆமென். As the third blessing is the ruined places will be built quickly, no more delays. அல்லாஹ் நான்காவதாக தேவன் கையின் பிரயாசத்தை அதிகரிக்கிறவராக இருப்பார். ஆமென். The fourth blessing is works of your hands will be increased. அல்லாஹ் ஐந்தாவதாக உன்னை கொண்டு வந்த தேசம் இடம் குடியிருப்பாக மாறும். ஆமென். Fifth blessing is place I brought you will become your dwelling place. Hallelujah. Hallelujah. உண்மையாக செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென் என்றும் உங்க சிரசின் மேலே இப்பொழுதே இறங்கி வருவதாக. Hallelujah. Dear children God, whatever the promise word rendered this morning, all these blessings will happen as amen and amen on your heads this morning. Whoever sitting here will receive this blessing. Hallelujah. அப்படி அந்த பாடல நிறைவான ஆவியானவர் வரும்போது என்னுடைய குறைவுகள் எல்லாம் மாறும். Hallelujah. என்னுடைய பாழாய் போனதெல்லாம் முற்றிலும் மாற்றி போகிறதாக இருக்கும். பாழாய் போனதை தேவன் தாமே கட்டுகிறவராக இருப்பார், அதை தீவிரமாக கட்டுகிறவராக இருப்பார். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த பாடலோடு கூட, அப்பா பாழாய் போனதை செழிக்க வைப்பேன்னு சொன்னீங்களப்பா. Hallelujah. என் தேவன் சொன்னால் அது ஆகும். Hallelujah. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் முடியாததும் சாத்தியமாக மாறும். முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே செப்டம்பர் மாதத்தில் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே.
வனாந்திரங்கள் வயல்வெளியாக மாறும். பாலானது பயனிலமாகுமே சொல்லுவோம். வனாந்திர எல்லாம் வனாந்திரம் நாமத்தினால செப்டம்பர் மாதத்துல நிறைவாக நிறைவான ஆசீர்வாதத்தினால நிரப்ப போறதாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, சூழ்நிலை மாற்றப்படுகிறதாக இருக்கும். முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாழுமே, நிறைவே செப்டம்பர் மாதத்துல உண்மையாவே பாழாய் போனதை தேவன் செழிக்க செய்யும் தேவனாக இருப்பார். ஹாலேலூயா. டியர் சில்ட்ரன் காட், சோ திஸ் செப்டம்பர் மந்த் வாட் எவர் ரூயின்டு திங்ஸ் இன் அவர் லைஃப் வில் பி ஃப்ளரிஷ்ட் பை அவர் லார்ட். ஹாலேலூயா. அந்த திருவிருந்துக்காக நம்ம கடந்து போக போறோம், அப்படியே திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து போக போறோம். உண்மையாகவே இந்த செழிப்பும் பாழாய் போனது எப்பொழுது செழிப்பாகும், அதே அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு அட்வைஸ் பண்றாரு. ஹாலேலூயா. அந்த அட்வைஸ்க்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வரும்போது தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. In a while we are going to partake the Holy Communion. So also the Lord is also giving an advice to the Israelites. What we should do, keep us holy to receive and inherit all these blessings. Hallelujah. அருமையான தேவசனமே, எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் 3 வசனம், 4 வசனம், 6 வசனத்தை படிக்கும் பொழுது இந்த 3 வசனங்களும் என்ன சொல்கிறது என்றால், உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவமானமாக பேசுகிறார்கள், நிந்தையாக பேசுகிறார்கள். Hallelujah. Dear children of God, if you see from the same chapter, verses 3 and 4, it says that they always talk bad about the Israelite people. They always slander and talk everything bad about the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க, பாபிலோனுக்கு போயிட்டாங்க, 70 வருஷம் சிறை இருப்புனால போயிட்டாங்க. இந்த பாபிலோன் இருக்கிற ஜனங்கள் என்னடா ஏசப்பா, என்னடா ஏசு ஏசு சொல்ற, உன் நிலைமை பாத்தியா எவ்வளவு மோசமா ஆயிடுச்சு. Hallelujah. You see that Israelites, they were in slavery for almost 70 years to the Babylonians, and the Babylonians talk bad. What sort of God you are worshipping? Your situation has become so bad and desolate. Hallelujah. அருமையான தேசமே, வாழ்க்கையில் கூட நடக்கிற காரியங்களை பார்த்தோன்னே பலர் என்ன செய்வாங்க, அவதூறாக பேசுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். உண்மையாகவே அந்த அவதூறையும் பரியாசையும் தாங்கி கொண்டு கர்த்தருக்காக ஓடுகிற பிள்ளைதான் பாழாய் போனதை தேவன் செழிப்பாக மாற்றுவார். Hallelujah. So dear children, in our life also, there may be many people, when our life become desolate, they talk very bad. They mock at us, they plunder, they slander by the words they speak. But dear children of God, when all the things we bear the shame and when we follow our Lord Jesus, you can see whatever that is ruined will be flourished. Hallelujah. பாழாய் போனதுகள் வரும்போது மற்றவர்கள் அவதூறாக பேசும்போது அவமானமாக பேசும்போது நம் தலை குனிந்து போகிறோம். Hallelujah. வெட்கப்பட்டு போகிறோம், ஐயோ நான் இனிமேல் சபைக்கே வரமாட்டேன். Hallelujah. நான் இந்த காரியங்களை செய்ய மாட்டேன், கர்த்தருக்காக இதெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்ம துவண்டு போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். Amen. Hallelujah. So when we see that we are desolate, everything is ruled in life, when we hear the people slander, the mocker about us, some may not come even to the church. Hallelujah. அந்த காலவில் ஆண்டு சொல்றார், ஒரே ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன், 36 அதிகாரம் 6 வசனத்தை படிக்க கேட்போம். ஆண்டு என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினால் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். From verse 6, therefore prophesy concerning the land of Israel and say to the mountains, the hills, the rivers and the valleys, thus says the Lord God,
Behold, I have spoken in my jealousy and my fury because you have borne the shame of the nation. Hallelujah. அருமையான தேசமே, உம்மையாகுது கடைசி காலமாயிற்சு, அன்பு தணிந்த காலமாக இருக்கிறது. என்னாவதுரான வார்த்தைகள் வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக ஓடுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போமாக. Hallelujah. So dear children, God, we are in the almost end times now. Whatever the slandering word, the mockery words, they're talking bad about us, we should always bear the shame and we should always follow Jesus. Hallelujah. நாம் மிக விரைவாக திருவினது இருக்கிறதுனால ரொம்ப ஆழமாக போகாம அடுத்த வாரம் இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். முதலாவதாக அவமானத்தையும் சுமந்தவர்களாக இயேசுவை பின்பற்ற வேண்டும். Hallelujah. We don't have much time because of the holy communion. We continue the next week also, but the first one, what we need to do is that we should bear the shame and follow Jesus. இரண்டாவதாக 36 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, எசேக்கியேல் 36:17, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் கிரியையினால் தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது. ஆமென். As the second point we see from the same chapter verse 17, son of man, when the house of Israel dwelt in their own land, they defiled it by their own ways and deeds. To me, their way was like the uncleanness of a woman in her customary impurity. Hallelujah. அருமையான தேவனே, உண்மையாகவே கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நடக்கையும் கிரியையும் எனக்கு பிரியமில்லாமல் இருந்தது. Amen. Hallelujah. Dear children, God, here the word Lord God says clearly that their deeds, their walks is not pleasing to him. Hallelujah. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கலாம், உண்மையாகவே நீங்க ஜெபிக்கலாம், மற்றவர்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம், ஆனால் நமக்குள்ளாக தாழ்மை நிறைந்த நடக்கை, நமக்கு இயேசுவை பிரதிபலிக்கிற கிரியை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமா இருக்க மாட்டார். Hallelujah. Dear children, God, you might do ministry, you might pray, you might also share the gospel, but when we don't have the humbleness and when we don't have the character of Jesus in us, then the Lord is not pleasing with us. Hallelujah. இந்த காலவெல்ல அன்பு பிள்ளையிலே உன்னுடைய நடக்கையும் கிரியையும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். Hallelujah. Dear children, God, so this morning the Lord is speaking to you, our walks and deeds should be pleasing to God. Hallelujah. உண்மையாகவே நம்ம கிறிஸ்தவர்களாக பல வருஷங்கள் வாழலாம், உண்மையாகவே இந்த நாளில் கர்த்தர் சொல்ற, உண்மையாகவே உன்னுடைய நடக்கையும் உன் கிரியையும் ஒவ்வொன்றாக நீ ஆராய்ந்து பார். Hallelujah. கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும்போது, Hallelujah, கர்த்தர் சொல்ற, பாழாய் போனதை நான் செழிக்க செய்யும் தேவனாக இருப்பேன். Hallelujah. So you might be a Christian for many years, but you have to search your own heart and the things what you do on your own, that the things which is not pleasing to God, which will remove, then you can see the blessings will be on you. Hallelujah. மூன்றாவதாக அருமையான தேவனே, எசேக்கியேல் 36 அதிகாரம் 1-33 வசனங்களை படிக்கும் பொழுது, 31 வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து, உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம், உங்கள் அருபருப்புகள் நிமித்தம் உங்களையே அரோசிப்பீர்கள். Hallelujah. So third point we see from 31, when you will remember your evil ways and your deeds that were not good, you will loathe yourself in your own sight for your iniquities and your abominations. Hallelujah. அருமையான தேவனே, இந்த ஒரு வார்த்தை என் இதயத்தை தொட்டுச்சு. நீங்க நினைக்க வேண்டும், நான் செய்யறது ரைட்டா? Hallelujah. நான் செய்யறது கரெக்டா? இல்ல, பலருக்கு தான் செய்யறது ரைட்டு தான் சொல்வாங்க. Hallelujah. ஆனா தாவீது சொல்ற, ராஜா சொல்ற, ஆண்டவரே உங்களை துன்பப்படுத்துகிற வழி ஏதாவது இருக்கும் என்றா என்னோடு கூட பேசுங்கப்பா. Hallelujah. Dear children, God, here the word is here, please, then you will remember your evil ways and your deeds. That's how David always pray to our Lord, search me, O Lord, if there is anything that is hindering his presence to come near to him. Hallelujah. நம்மளே நாமே ஆராய்ந்து அறிகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். Hallelujah. So dear children, God, we always must search ourselves and we must know what are we doing in sight of Lord. மற்றவர்கள் இருதயத்தை ஒருபோது ஒரு நொடி பொழுது கூட மற்றவர்கள் இருதயத்துக்கு துன்பமாக இருக்கக்கூடாது. Amen. We should not be a pain to any people, even in your heart, we should not think anything bad about other people. Hallelujah. Pedro solraare, hallelujah, Andru solraare, nee enni moondru murai marudalippai. Amen. Hallelujah. Lord says to Peter that you will deny me 3 times. Hallelujah. Adhe pola moondru murai marudalichitan kadari aluran. Hallelujah. Andru sonna mariye na marudalichitene solran. Andru thirumbi paakrar. Hallelujah. Avar adikapadraare, rattham sindha padigirathu. Pedro thirumbi paakrar. Hallelujah. Na sonna vaartha avana thunba padi
வந்துச்சு. ஹalleluya hallelujah. You can see that Peter, that once he denied three times, as the Lord says, he turned and he saw Peter, and Peter was crying because the word what he spoke, it hurts him. Hallelujah. உயிர்த்தெழுந்த உடனே ஹalleluya நல்ல சீஷர்களுக்கு நான் வந்து காட்டுவேன்னு சொல்ல மரியாள்ட சொல்லிருக்கலாம். சொல்றாரு பேதுரு வெட்டியும் என் சீஷன்டே சொல்லு. அவருக்கு தெரியும் பேதுருடைய இருதயம் உடைக்கப்படுச்சு. நான் வந்து அவனை கொஞ்சம் உடைச்சிட்டேன் ஹalleluya. அதனால பேதுரு என்ன சொல்றாரு, அல்ல அவனை தேற்றும்படியாக அவனோடு கூட பேசுகிறார். ஹalleluya. Even after Jesus resurrection, he firstly says that he wants to talk to Peter. Go and tell Peter that he is resurrected because he hurt his heart, but he wants to comfort Peter. ஹalleluya. அந்த காலையில் ஆர்மையானது எத்தனை முறை நம்ம மற்றவர்கள் இருதயத்தை உடைச்சிருப்போம். ஹalleluya. அந்த காலையில் கர்த்தர் திருவருதுக்கு முன்பாக உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஹalleluya. பலருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கலாம், ஆனால் மற்றவர்கள் இருதயத்தை நீ உடைப்பாய் என்றால் ஹalleluya. இந்த காலையில் ஒப்புக்கொடு, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஹalleluya. Dear children of God, this morning the Lord is speaking to us very clearly that we might do whatever ministry, whatever gospel works, but you see, if you hurt anybody heart, this is the time we should forgive. Before you partake to this holy communion, forgive yourself, forgive others, and we should depart from all the sinful things in our life. மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு நம்ம ஒரு நியாயாதிபதி அல்ல. ஹalleluya. பல குறைவுகள் உள்ள பிள்ளைகள், ஹalleluya. குறைவுள்ள நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது. ஹalleluya. உண்மையாக இந்த நாள்ல ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நானே ஆராய்ந்து அறிகிறேன். எத்தனையோ முறை சொன்னேனே, நான் செய்வது சரி என்று சொன்னேனே, இந்த காலையில் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லும் போது பாழாய் போனதை கர்த்தர் கட்டுகிறவராக காணப்படுவார். ஹalleluya. So we should not judge others. The Lord is there as a judge to judge people, but we should submit ourselves, and we submit and search ourselves, and we depart from sinful life. Then we see whatever it is ruined in our life will be flourished. ஹalleluya. இதுவரை உங்களுடைய இருதயங்கள் கல்லான இருதயமாக இருந்திருக்கலாம், அல்ல ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்ற 36 அதிகாரம் அதே சீக்கிரம் 36:25-26 சொல்றாரு, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஹalleluya. உங்கள் எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகளான விக்கிரங்கள் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஹalleluya. So those who are having a stony heart after listening to this word, the Lord says in same Ezekiel 36:25-26, it says, then I will sprinkle clean water on you, and you shall be clean. I will cleanse you from all your filthiness and from all your idols. 26 வசனத்துல பார்க்கும்போது, உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். Verse 26 says, I will give you a new heart and put a new spirit within you. I will take the heart of stone out of your flesh and give you a heart of flesh. Hallelujah. நேரம் இல்லாத காரணத்தினால இந்த மூன்று காரியங்களை உண்மையாக திருவிழந்துக்கு முன்பாக கர்த்தர் தாமே உங்களோட பேசுவாராக. தேங்க்யூ பிரதர். ஹல்லேலூயா. மூன்று காரியங்களை பார்த்தோம். அவமானத்தை சுமந்தவர்களாக இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம் நடக்கையும் கிரியையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நம்மை நாமே ஆராய்ந்து பாவங்களை விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களை செய்யும் போது இந்த செப்டம்பர் மாதத்தில் பாழாய் போனதை தேவன் கட்டுகிறவராக இருப்பார். சொல்றாரு, தாமதம் இனிமேல் வருவதில்லை. ஹல்லேலூயா. உனக்குள்ளாக தாமதம் வருவதில்லை. ஹல்லேலூயா. தாமதங்களை நீக்கி போடும் தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே எழுமை நின்ற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து திருவிருந்தில் பங்கு பெற போறோம். ஹல்லேலூயா. அருமையான தேசம், சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் ஜூனியர், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், முதலாவது அவங்க உங்கள் கால்களை கழுவி கொண்டு வரலாம். ஒருவேளை ரெண்டாவது சர்வீஸ் நான் அட்டன் பண்ணுவோம் பாஸ்டர்ன்னு சொன்னீங்கன்னா, ஹல்லேலூயா, ஜூனியர் சண்டே கிளாஸ் இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஜூனியர் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, நீங்கள் ஜூனியர் சண்டே கிளாஸ்க்கு போகலாம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டாவது சர்வீஸில் நீங்கள் திருவிருந்தில் பங்கு கொள்ளலாம் டீச்சர்ஸ். ஆமீன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? அலேலுயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அலேலுயா. கானான் தேசத்துக்கு வந்தார்கள். அலேலுயா. கர்த்தர் அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அலேலுயா. எல்லா விதமாக அவர்கள் நன்றாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அலேலுயா. ஆனால் அவர்கள் செய்த பாவத்தினால அலேலுயா 70 வருஷம் சிறையிருப்பாக போனார்கள். அலேலுயா. ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் தான். அலேலுயா. மிகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் அருமையான தேவசனமே பாழாய் போயிற்று. அலேலுயா. பாழாய் போயிற்று. அலேலுயா. உங்களோட துவக்கம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். அலேலுயா. உங்களோட துவக்கம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். அலேலுயா.
இந்த காலை வேளையில கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அல்லேலூயா. பாழாய் போனது நிறைந்து நிறைவாய் இருக்கும். அல்லேலூயா. பாழாய் போனது செழிக்கிற தேவனாக இருப்பேன். அல்லேலூயா. பாழாய் போன காரியங்களை அல்லேலூயா கர்த்தர் மாற்றுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. ஓரா கரா மாரா ரஹ ரப சந்த ரஹ ரபபா. அவனுடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. 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 ஓ ரிப ரஹ மாரா ரப ரஹ ரபபா சந்த ரஹ ரபபா. அன்றுவரே இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. சுயமென்னில் சாம்பலம் பெற்று மாமிசம் சாக தேவா செய்யுமே. சொல்வோ சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியனல் போட்டு சுயம் பெற்று மாமிசம் சாக கல்வாரி கண்டு விரை தோறி வந்தே. கல்வாரி கண்டு விரை தோறி வந்தே. என்னை சொல்லுங்க கழுவுங்கப்பா கழுவுங்க ராஜா. கரை நீங்க இருதயத்தை அல்லேலூயா கழுவும் கழுவுங்க. ஆமே. கரை நீங்க இருதயத்தை. ஒருவேளை நீங்கள் கம்பெனியில் பேசிட்டு வந்திருக்கலாம். அலையிலுயா. உங்கள் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கலாம். நான் சொன்னது சரிதான் என்று. அலையிலுயா. ஒருவேளை இங்கே இருக்க பெற்றோர் பிள்ளைகள் அல்ல உங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கலாம். நான் செய்கிறதான் சரி. அலையிலுயா. நான் போகிற வழி தான் சரி என்று நீங்கள் ஒருவேளை பேசியிருக்கலாம். அலையிலா பிள்ளைகள். அலையிலுயா. இந்த காலையில் கத்த சொல்லுகிறா. அலையிலா. இல்லை உன்னை ஆராய்ந்து பாரு. உன்னை ஆராய்ந்து பாரு. அலையிலுயா. நீ எது சரி என்று சொல்லுகிறாயோ அதை ஆராய்ந்து பார்ப்பாயாக. அது என்னை வேதனைப்படுத்துகிறது. அலையிலுயா. அது என்னை வேதனைப்படுத்துகிறது. காலவெளியில் ஒப்பு கொடுக்கும் போது உன் நடக்கை உன் கிரியை நீ ஒப்பு கொடுக்கும் போது உன்னை ஆராய்ந்து நீ பார்க்கும் போது ரகபரா பாழாய் போனது செழித்திருக்கிறதாக இருக்கும். அல்லேலூயா. பாழாய் போனதை நான் செழிக்க வைக்கும் தேவனாக இருப்பேன். பாழாய் போனதை நானே கட்டுவேன். அல்லேலூயா. பாழாய் போனதை தாமதிப்பதில்லை. தீவிரமாக செய்யும் தேவனாக இருப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி மீண்டும் சரணத்தை சுயமெண்ணில் சாம்பலாய் போகட்டும் தகப்பனே. அல்லேலூயா. சுயமெண்ணில் சாம்பலாய் போவதாக. அல்லேலூயா. காலவில அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக. அல்லேலூயா. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியனல் போற்று ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தா நான் சுத்த ஜலத்தை உன்மேல தெளிப்பேன். அல்லேலூயா. ஓ ரகரமா கல்லான இருதயத்தை நான் மாற்றுவேன். ஆமே. தேவா அருள் செய்யுமே. கல்வாரி கண்டு விரை கழுவுங்கப்பாரிபரஹமராதயத்தை கழுவுற. ஆமே. இருதயத்தை இதே சிந்தையோடு இதோ ஜபத்தோடு கூட அலையிலா பெண்கள் போய் உங்கள் கால்களை கழுவி கொண்டு வரலாம். அலையிலா பெண்கள் கழுவுன பிற்பாடு ஆண்கள் போய் உங்கள் கால்களை கழுவலாம். அலையிலூயா. அலையிலூயா. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல
ஆண்டு நடத்திடுமே. சொல்லுவோ பலிபீடத்தில் என்னை பரணே, படுக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்த போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பே கண்டு விரைந்தோடி வந்தே, என்னை சொல்லுங்க, என்னை கழுவுங்கப்பா, ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க, தாப்பனே இருதயத்தை. ஹல்லேலூயா, கழுவும் இருதயத்தாலே, கரை நீங்க இருதயத்தை, ஆவியோட ஆத்மா சரீர அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியேப்போ ஆசீர்வதி தருள். சொல்லுவோ ஆவியோடாத்மாசரீர அன்பரே அன்பரே அன்பரே, காலவெளிலப்பா உமக்கென்று தருகிறேன், ஆலயமாக்கியேப்போ ஆசீர்வதி தருள். வாழ்வையும் வெறுத்தே மன்னவனே சுவின் சாய இந்நிலத்தே கண்டதா, பொன்னையும் பொருளையும் வெறுத்தே மன்னவனே சு இந்நிலத்தை கண்டதா. கல்வாரி அன்பினையே தோடி வந்தே, கல்வாரி கண்டு விரை தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, அலையா கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, அலையா. திருவிருந்துக்கு முன்பாக கத்த சொன்னார், அவமானத்தை தாங்குவாயா, அல்லேலூயா, உன் மேல சுமத்தப்படும் அவமானத்தை தாங்குவாயா, தாங்கி கொண்டு ஓடுவாயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில என்னை அவமானப்படுத்தினார்கள், அல்லேலூயா, ஒரு கல்லனை போல என்னை வழி நடத்தினார்கள், அல்லேலூயா, என்னை அடித்தார்கள், அல்லேலூயா, என் முகத்துல துப்பினார்கள், அல்லேலூயா, நீ தெய்வமா இருந்தா இறங்கி வா என்று சொன்னார்கள், அல்லேலூயா, எல்லா அவமானத்தை உனக்காக நான் சகித்தேனே, அல்லேலூயா, நீ எனக்கு
எனக்காக அவமானத்தை சகிப்பாயா? அல்லேலூயா. அவதூறான பேச்சை நீ ஏற்றுக்கொள்வாயா? அல்லேலூயா. நீ அவ்வாறாக ஓடு மகனே. அல்லேலூயா. நான் இறங்கி வருவேன். பாழாய் போனதை நானே கட்டும் தேவனாக இருப்பேன். ஓரா காரா பாரா ரஹா மாரா சந்தரஹரா பாபா. என்னுடைய நடக்கையை பாரு, என்னுடைய கிரியையை பாரு. அல்லேலூயா. என் பிதாவுக்கு நான் பிரியமா இருந்தனே. அல்லேலூயா. இந்த காலவெளில் உன் நடக்கையும் அல்லேலூயா உன் கிரியையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அல்லேலூயா. என் கண்மலையும் மீட்பெருமாக கர்த்தாவே. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று தாவீது ஜெபிக்கிறாரே. அல்லேலூயா. இந்த திருவிருந்துக்கு முன்பாக நீ ஒப்பு கொடுப்பாயா? அவருடைய கருத்தில் கொடுத்தாப்பேனப்பா. என்னுடைய நடக்கையும் என் கிரியையும் உமக்கு பிரியமா இருக்கோ. அல்லேலூயா. ஓரா காரபா. என்னை ஆராய்ந்து பார்ப்பம்பா. அல்லேலூயா. என்னை நல்லவன் என்று சொல்ல மாட்டேத்தாப்பனே. அல்லேலூயா. என்னை ஆராய்ந்து பார்ப்பம்பா. அல்லேலூயா. என் தவறுகளை உணர்ந்து கொள்வன் தாப்பனே. அல்லேலூயா. உமை நோக்கி பார்க்கிற தாப்பனே. அல்லேலூயா. நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தலையே ஐயா. நீங்கள் அன்பாக வழி நடத்தினீங்களே. அல்லேலூயா. எல்லாரும் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லும் போது அல்லேலூயா அனைத்து கொண்டீங்களேப்பா. அல்லேலூயா. நீ யாரையும் காட்டி கொடுக்கலையே தாப்பனே. ஐயா உமை போல நாங்களும் மாறட்டு தாப்பனே. உமை போல எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கலே என் உள்ளம் உடையதப்பா. ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளாக நம்ம வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. அவரை பார்க்கும் போதே நம்ம உள்ளம் உடைகிறதாக இருப்பதாக. அல்லேலூயா. அன்பே வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே சொல்லுவோ. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே ஏன் உள்ள உடையுதையா அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா. எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை. ஓஹோ. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அதை நினைத்து பார்க்கையிலே ஏ நெஞ்ச அன்பு பிள்ளைகளே நாமே அதை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்ச உருகுதையான்பே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே எனக்காக பரிகார பலியானி என் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி அன்பே கல்வாரி. ஆண்கள் போய் உங்கள் கால்களை கழுவி கொண்டு வரலாம். ஆமென். உம்மை உள்ள உடையுதப்பா
துதிக்கிறப்பா, எங்கள் மீட்கும்படியாக கல்வாரி சிலுவையிலப்பா, அதீன சிலுவையில் ராஜா எங்களுக்காக ராஜா வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தனை எங்களை தகப்பனே அலேலூயா. இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து எங்களுக்காக சொல்லும் காரியம் அலேலூயா, அவமானத்தை சுமந்து கொண்டு இனி பின்பற்றுவாயா அலேலூயா, உன் நடக்கையும் உன் கிரியையும் ஒரு விசை கூட நோக்கி பார்ப்பாயா அலேலூயா, உன்னை நீயே ஆராய்ந்து அறிந்து அலேலூயா, உண்மையாக எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் விட்டு வெளியே வருவாயா அலேலூயா. மூன்று காரியங்கள் தான் ஆண்டவர் கேட்கிறாரு அலேலூயா. இந்த திருவிருதுக்கு முன்பாக ஆமீனப்பா நான் வெளியே வருவேன் தகப்பனே, ஆமீனப்பா உமக்கு பிரியமாய் நான் நடப்பேன் தகப்பனே அலேலூயா, அவமானத்தை நான் சுமந்து கொள்வேன் தகப்பனே அலேலூயா. இந்த காரியங்களோடு கூட முதலாவதாக பெண்கள் அப்பத்தை ரசத்தை வாங்கின பிற்பாடு ஆண்கள் வாங்கி அப்புறம் ஏகோபித்து நம்ம பானம் பண்ணி புசிப்போமாக அலேலூயம் அலேலூயம். மானுவேலின் ரத்தத்தால்
கொடுத்த அந்த மீட்புக்காக நன்றி தாப்பனே. ஆமென். மீட்ட தெய்வம் நன்றி தாப்பனே. நன்றியோடுமை துதிக்கிற தாப்பனே. இந்த வெளியேறப்பட ரட்சிப்புக்காக நன்றி தாப்பனே. ஆண்டவரே, இந்த மகத்துவமுள்ள பந்தியில் நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக தேவனங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரப்பா. அவனப்பா, பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த பதவியை தந்திருக்கீங்கப்பா. அலேலுயா. இப்போ ஏற்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்திருக்கீங்க தாப்பனே. அலேலுயா. பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பேசுவீங்க தாப்பனே. ஏனென்றால் உங்கள் பிரியமுள்ள பிள்ளைகள், உங்கள் பிரியமுள்ள பிள்ளைகள், உங்களுடைய பிரியமுள்ள பிள்ளைகளை தான் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க தாப்பனே. நன்றி ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறப்பா. இந்த கரத்துலப்பா வெளியேறப்பட்ட முடி சரீரத்தையும் வெளியேறப்படும் ரத்தத்தையும் நாங்கள் ஏந்தும்படியாக அற்ப மனிதர்களாக நாங்கள் எங்கள் கிடைத்தது ஸ்லாக்கியத்துக்காக கிருபைக்காக நன்றி தாப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறப்பா, நன்றியோடுமை துதிக்கிறப்பா. ஐயா, எல்லா பயபக்தியோடு கூட எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக இந்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்கிற தாப்பனே. நன்றி ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அலேலுயா. கரத்தில் இருக்கிற அப்பத்தே ரசத்தையும் அலேலுயா நாம் புசித்து பானம் பண்ணுவோமாக. அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. ஓ ஜீசஸ், அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. ஓ அலேலுயா. நன்றியோடுமை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி அப்பா. நம்ம எல்லாமே எழுமை நின்று கர்த்தர் செய்த நன்மை ஆகும் எண்ணி அல்லேலூயா முழு உறுதியத்தோடு நான் நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்கிற பிள்ளைகளாக காணப்படுவோமாக. இப்போ ஏற்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக ஒரு விசை கூட எல்லா பிள்ளைங்களும் ஜோவினாக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜோவினா நாளை தினம் கிளாட்ஸ்கோக்கு கிளம்பி போகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே அந்த பிரயாணத்தில் கூட இருக்க வேண்டும், அந்த படிப்பில் கூட இருக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் கரங்களே ஆமேன். அல்லேலூயா. பிள்ளைக்கு நேராக நீட்டி ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டு அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவில் ஒரு விசை கூட ஜோவினாவை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இமட்டுமாக தாயின் கருவிலிருந்து பாதுகாத்து ராச்சா இப்போ படிப்புக்காக தூர தேசத்துக்கு மகள் கடந்து போகிறா தகப்பனே. கர்த்தருடைய அன்பின் கரம் கூடவே இருப்பதாக. அலேலுயா. தேவரீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இல்லை, ஒரு சில மாதங்கள் நாங்கள் பிள்ளையை பார்க்க மாட்டோம். இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னப்பா பிள்ளையை மூட போகிறதாய்வுக்காக ஸ்தோத்திர தகப்பனே. அலேலுயா. இந்த பிரயாணத்தில் கூட இருங்க. அலேலுயா. அந்த புது இடத்துல கூட இருங்க. அலேலுயா. புது டீச்சர்ஸோடு கூட இருங்க. புது நண்பர்களோடு கூட இருங்க. அலேலுயா. புதிய வீட்டில் கூட இருங்க. ஆண்டவரே, தேவனின் மகிமையின் பிரசன்ன மகளோடு கூட இருப்பதாக, விலகாத மகிமின் பிரசன்ன மகளோடு கூட இருப்பதாக. நானும் என் சபை பிள்ளைகளப்பா அலேலுயா கர்த்தருக்கு முன்பாக பிள்ளை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அலேலுயா. தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படியே நீங்க வழி நடத்த போறதாய்வுக்காக நன்றி. அலேலுயா. நன்றியோடுமை துதிக்கிறப்பா. இந்த காலவில்லப்பா இப்படி பந்தியில பங்கு பெற தேவரீர்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் கர்த்தர் செய்த நன்மைக்காக அலேலுயா. இந்த பாடலோடு கூட நாங்கள் பாடி உயர்த்துகிற பிள்ளைகளாக இருப்போமாக. அலேலுயா. கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதில் ஸ்தோத்தரிப்பேனா. கர்த்தர் செய்த நன்மையாவும் அவருடைய பந்தியில பங்கு பெற செய்தாரே சொல்லுவோம். ஆராய்ந்து முடியாத செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. இனில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட இன்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரப்பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரப்பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. Thank you, Lord. Ettaga uyirathile utkara vaithire mulumanadai stotharippena. Ellarum
ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதா ஸ்தோத்தரிப்பேனா ஆ ஆ ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதா ஸ்தோத்தரிப்பேனா எல்லா நன்மைகள் எல்லா நன்மைகளை கர்த்தரும் வாழ்வில் செய்தாரே எல்லா நன்மைகள் என் வாழ்வில் மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா நன்றி தாப்பனே நன்றியோடுமை துதிக்கிறப்பா ஹல்லேலூயா அன்று பிள்ளை இந்த பந்தியில் பங்கு பெறுவது ஒரு லேசான காரியம் இல்லைங்க ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஒரு மகிமை உள்ளதாக இருக்கிறது அல்ல அது எண்ணில்லாத முடியாத காரியங்கள் ஆராய்ந்து முடியாத காரியங்கள் ஹல்லேலூயா தாழ்வில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து ஹல்லேலூயா உளையான சீட்டில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து அவருடைய மகத்துவம் உள்ள பந்தியில் கலந்து கொள்ள தேவன் கிருபை கொடுத்தாரே ஹல்லேலூயா எல்லாம் கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லோ மகோ ரக ரபர ரக மர ரபா பா 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 ஆழமாக தங்கியிருப்பதாக செப்டம்பர் மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தம் பாழாய் போனது செழித்திருக்கும் ஆமே அல்லேலூயா ரூயின் வில் பி ஃப்ளரிஷ்ட் அல்லேலூயா கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படியே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக அந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதாக தாமதம் இல்லை என்று சொன்னீங்களப்பா சீக்கிரமாக பாழாய் போனதை நான் கட்டுவேன் நன்றி வருகிற மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள் அல்லேலூயா கர்த்தரின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் தேவனாக இருப்பா நன்றி ராஜா நன்றியோடுமை துதிக்கிறப்பா திருக்கர்த்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ரெண்டாவது சர்வீஸை ஆசீர்வதித்து தாங்க கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னமே பிள்ளைகளோடு கூட இருப்பதாக எல்லாவற்றையும் இன்பை இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமே எல்லா பிள்ளையும் இணைந்து சொல்வேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அந்யோன்ய அபிஷேகமும் இந்த மாதம் முழுவதும் செப்டம்பர் 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரை நம்மோடு கூட இருப்பதாக ஆமே ஹலேலூயா 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்